இன்னைக்கு ஒரு வெல்கம் டு குக்கிங் பசார். இன்னைக்கு வந்து ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு குலோப்ஜான் பண்ண போகிறோம். நம்ம அது வந்து சுகரில் போடுற குலோப்ஜான் இல்லை, இது தேங்காய் பாலில் உளுந்த வச்சு பண்ணுறது. சிம்பிளாக லைட்டாக அது ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காப்பி இப்படி போட்டுட்டு ஒரு டிஃபனாக கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த பணியாரம் பண்ண போகிறோம். தேங்காய் பால் போலி பண்ண போகிறோம். சின்னதாக தேங்காய் பால் குலோப்ஜான், அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கப்பு உளுந்தும் ரெண்டு ஸ்பூனும் அரிசியும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கிட்டு வந்து அப்படியே வெளியில் எடுத்தாந்து வச்சுட்டோம். காத்தோட்டமாக உட்காந்துக்கிட்டு செஞ்சிடலான்னு தேங்காய் வந்து ரெண்டு காய் திருவியாந்து வச்சுருக்கேன். கொஞ்சம்தான் அரைச்சிருக்கோம். நல்லா ஒரு பத்து பேருக்கு நம்ம அஞ்சு போட்டு நல்லா குலோப்ஜான் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு பால் புழிகிறதுக்கு ரெண்டு காய் தேங்காய் திருவிட்டு வந்திருக்கேன். இதை வெது வெதுன்னு வெந்நீர் வச்சு இதை ஒரு மிக்சியில் அரைச்சி புழிஞ்சிக்கிட்டு வந்து தேங்காய் பாலை ரெண்டு காயும் புழிஞ்சிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த பாருங்கள், இதுலேயே நம்ம வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம், தேன் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக சுகர் போடுறேன், ஒயிட்டாக இருக்கட்டும்னு, அவ்வளவுதான். கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம குலோப்ஜானாக போட்டுருவோம். எண்ணெய் வந்து 300 ml ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவும் கல் போல் இருக்கக்கூடாது. அப்புறம் இது தேங்காய் பாலை இழுக்காது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம போட்டுருவோம். எண்ணெய் சூடு வந்துருச்சு, லேசாக தண்ணியை தொட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு குட்டி குட்டியாக போடணும். ரொம்பவும் சிவக்க வேண்டாம். இந்த மாதிரி பொன் நிறமாக வந்தது நம்ம எடுத்துடணும். அப்போ தான் பாவை வந்து இழுக்கும் பாலை, தேங்காய் பாலை. ரொம்ப வச்சுக்கக்கூடாது, சிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சுக்கணும். திடீர்னு செவந்ததுன்னா அது நல்லா இருக்காது. நம்ம சிம்மில் போட்டால் தான் அது அப்படியே ப்ரௌன் கலராக வந்து சூப்பராக வந்துருச்சு. அரைக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சேன். ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி பொரிச்சாந்து வச்சாச்சு, பால் புழிஞ்சு வச்சாச்சு. நம்ம இந்த பவுலில் போட்டுருவோம். இந்த பவுலில் நம்ம எல்லாத்தையும் அள்ளி இதில் கொட்டினோம்னா அது ஊறி ஊறிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தனித்தனியாக பாலை வச்சுக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் ரெண்டு ஸ்பூனு. நீங்கள் சர்வ் பண்ணும் போது இவ்வளோ பெரிய பவுல் வேண்டாம். கொஞ்சம் சின்ன சின்ன பவுலாக வச்சு ஒரு 6-7 போட்டுக்கிட்டு இந்த தேங்காய் பாலை ஒரு கரண்டி மோண்டு ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறணும் நல்லா. அவ்வளவுதான், இதை அப்படியே ஊற விட்டுற வேண்டியது தான். இதிலே நான் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டேன். அவ்வளோதான், சூப்பராக ஊறிடணும். நமக்கு எவ்வளவு முழுகணுமோ, எவ்வளோ பால் தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இது ஊறும் போது சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் வச்சு இந்த குலோப்ஜான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனடி குலோப்ஜான் இது வந்து நம்ம இந்த இனிப்பு வச்சு இந்த மாவில் பிசைகிற மாரில இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் தேங்காய் பாலில் கொடுத்தீங்கன்னா நல்லது. கொஞ்சமாக தேன் போட்டு கொடுக்கலாம், சுகர் வேண்டாம், வெள்ளை சுகர்னா சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். இதேமாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.